Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பீட்ரூட்டை வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூறு கிராம் பொட்டுக்கடலையை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ரெண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, மூணு பூண்டு தோல் உரித்தது, ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயம், பட்டை, ஏலக்காய், மூணு முந்திரி, தேங்காய், சோம்பு, ஒரு கால் கிலோ பீட்ரூட்டை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் அதில் ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குற நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நான் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பவுலில் நம்ம துருவி வச்ச அந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் அந்த இது மிக்சர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார்ம் மாவு சேர்த்து இப்போ அதை நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நம்ம இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பொட்டுக்கடலை மாவை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் திக் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டையை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு இதை நம்ம பொறிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.